அருமை உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். அதாவது என்னதான் இந்த உலகம் வந்து மாறினாலும், எவ்வளோ பெரிய டெக்னாலஜி வந்து வந்துக்கிட்டே இருந்தாலும், கடைசியில் ஜெயிக்க போகிறது வந்து மனுஷன்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படங்கள், இதுக்கு முன்னாடி வரக்கூடிய அனைத்து சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸுமே இதை தான் சொல்லுவோம். இந்த படத்துடைய ஒன்லைனும் இதே தான். இந்த ஒன்லைனை பல கதைகள் வந்து படமாக உருவாகியிருக்கு. இந்த படமும் அதே மாதிரி ரொம்ப அழகாகவே உருவாகியிருக்கு. ஃபாஸ்ட் அண்ட் தி ஃபியூரியஸ் பிரசன்ஸ் ஹாப்ஸ் அண்ட் ஷா. டுவைன் ஜான்சன் நம்ம சின்ன வயசுல இருந்தே அவரை பார்க்குறோம். ரெஸ்லிங்கில் வந்து மிகப்பெரிய ஹீரோ சாதிச்சிருக்காரு. அவரும் அவருடைய அப்பா மாதிரியே வந்து வந்திருக்காரு. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் அவர். அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஜேசன் சாத்தம் ரொம்ப ஃபேவரட்டான, என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆக்டர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தில் வந்து கலக்கோ கலக்குன்னு கலக்கியிருக்காங்க. இந்த படத்தில் இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா, ஒரு மாமே மச்சா சண்டை அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களோட ரிலேஷன்ஷிப்பு போயிட்டே இருக்கு. ஏன்னா ஜேசன் சாத்தம்க்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்கு. அந்த தங்கச்சியை காப்பாற்றுறது தான் இந்த படத்துடைய முழு கதையாகவும். மற்றபடி இந்த கதை வந்து ரெண்டு ஜானரை ரொம்ப அழகாக வந்து கையாண்டுருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா காமெடி. காமெடி சென்ஸ் வந்து நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தா ரொம்ப ரொம்ப சென்சிபிளான காமெடி இருக்குது. அதை தமிழில் எப்படி மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அது தமிழில் பார்த்தா தான் தெரியும். டிப்பிக்கலான அந்த காமெடி சென்ஸை வந்து ஜேசன் சாத்தமும் சரி, ட்வைன் ஜான்சனும் சரி ரொம்ப அழகாகவே வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ரொம்ப ரொம்ப ஈக்குவலான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க படத்தில் ஃபுல்லாமே. அவங்க ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ணி வராங்க அப்படின்னு சொல்லலாம். இது போக இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஸ்டண்ட், பயங்கரமான ஸ்டண்ட், ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. முக்கால்வாசி ஸ்டன்ட்ஸை எல்லாத்தையுமே வந்து ட்ரெய்லர்லேயே காமிச்சிடுறாங்க. ஸோ அவ்வளோதான், அந்த ட்ரெய்லரை காமிக்கக்கூடிய அந்த ஸ்டன்ஸ் தான் படத்துலேயும் வருது. வேறு அங்கங்கே கொஞ்சம் ஆட்ஆன்ஸ் இருக்குது. மற்றபடி அதை தாண்டி வேறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப அழகான ஸ்டண்ட்டு. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு நபர் அப்படின்னு பார்த்தாக்கா படத்துடைய வில்லன். இந்த வில்லன் வந்து ஹியூமன், டிஜிட்டலைஸ்டு ஹியூமன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்பவும் போல் யூஸ்வலான ஒரு கதை தான். ஆனால் இந்த படத்துடைய மேக்கிங் அடித்து பட்டையை கிளப்பிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன பட்டையை கிளப்பிட்டாங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ட்ரெய்லரில் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், ஒரு பைக் வந்து ரொம்ப அழகாக டீஃபார்ம் ஆகி மறுபடியும் அது ஃபார்முக்கு வரும். ஸோ அதை பார்க்கும்போது என்னடா எப்படா பண்ணாங்க, இதை எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. கிறிஸ்டோஃபர் நோலனுடைய பேட்மேன் சீரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பேட்மேனுக்கு ஒரு பைக் கொடுத்துருப்பாங்க. அந்த பைக் வந்து டீஃபார்ம்லாம் ஆகாது, அதோட ஃபார்மே அப்படி தான் இருக்கும். என்ன அந்த கார்லேருந்து கலந்து வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் இருக்கும். இது வந்து அப்படியே டோட்டல் பைக்கே வந்து டீஃபார்ம் ஆகிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. என்ன கொஞ்சம் சீக்கிரம் போயிடுறனால அது என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்குள்ள அதை ஏதோ பண்ணி ஏமாத்திடுவாங்க நம்ம கண்களை. நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இந்த படத்துல உண்மையிலேயே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, என்னதான் உலகம் வந்து டிஜிட்டலைஸ்ட் ஆனாலும் அது வந்து கண்டிப்பா தோல்வியை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி படம் இருக்குது. ஸோ அந்த சீரீஸில் வந்து இதை தான் சொல்லுவாங்க. ஸோ என்ன தான் வந்து ஏஐ டிஜிட்டலைஸ்டு ரோபோட்ஸ் வந்து ஹியூமன்ஸை வந்து டேக் ஓவர் பண்ணாலும், ஒரு நாளில் ஒரு நாள் மக்களாகிய நாம், எலும்பும் தோலும் போர்த்திய நாம் அதை வந்து டேக் ஓவர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அங்கேருந்தே சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. பட் ஆனால் மேட்ரிக்ஸ் தான் ரொம்ப அழுத்தமாக பதிய வச்ச ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தை தான் இந்த படத்துலையும் ரொம்ப அழகாகவே வந்து காமிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தனியாக எந்த ஒரு விஷயமும் செய்கிறது வந்து தோல்வியை தான் சந்திக்கும். ஒரு டீமாக ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும்போது அது கண்டிப்பாக வந்து வெற்றியை காணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சென்டிமெண்டலாகவே நம்மளை வந்து டச் பண்ணுற மாதிரி அந்த விஷயத்தை வந்து அமைச்சிருக்காங்க. ஃபைனலி இந்த படம் என்ன தான் நல்லா இருந்தாலும், எவ்வளோ ஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருந்தாலும், இந்த படத்துடைய மேக்கிங் என்ன அருமையாக இருந்தாலும், நம்ம வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அப்படின்ட்டாலே ரெண்டு பேர்த்த வந்து மிஸ் பண்ண வைக்கிது இந்த படம். அந்த ரெண்டு பேர் யாருன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஒருத்தர் வின் டீசல், இன்னொருத்தர் பால் வாக்கர். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையுமே இந்த படம் வந்து உண்மையிலேயே ரொம்ப மிஸ் பண்ண வைக்கிது. அட் த சேம் டைம் ஃபாஸ்ட் அண்ட் தி ஃபியூரியஸ் அப்படின்னாலே அவங்க தான் அப்படிங்கிறத உடைக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் ஒரு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது, சரி ஓகே, ஃபாஸ்ட் அண்ட் தி ஃபியூரியஸ்னு அவங்க மட்டும் கிடையாது, இன்னும் இந்த மாதிரி பல பேர் வந்து இந்த சீரீஸை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த சீரீஸ் வந்து ஹாப்ஸ் அண்ட் ஷா அப்படின்னு சொல்லிட்டு தொடருது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றிகள் பட்பல, வணக்கங்கள் பட்பலை.